தற்போதைய அண்மைச்சேரியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக ஹரியானா மாநிலம் மேவாட் பகுதியில் தமிழக போலீசார் முகாமிட்டிருப்பதான அண்மைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலையொட்டிய பகுதிகளில் அடுத்தடுத்து ஏடிஎம்களில் கொள்ளை நடைபெற்ற நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஹரியானா மாநிலம் மேவாட் பகுதியைச் சேர்ந்த கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கொள்ளை கும்பலை பிடிப்பதற்காக தமிழக போலீசார் ஹரியானா மாநிலம் மேவாட் பகுதியில் முகாமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலையில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில தற்போது ஒரு சுட்டு தொடங்கி இருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஹரியானா மேவாட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்கள் தான் திருவண்ணாமலைக்கு வந்து இந்த கொள்ளையை நடத்திவிட்டு இங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கொள்ளையர்கள் ஹரியானா மேவாட் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கொள்ளையில அவர்கள் கை சேர்ந்தவர்கள் என்பதும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவர்கள் ஒரு கார்ல வந்து இறங்கி அந்த காரை வந்து வேறு திசையில திருப்பி நிறுத்திவிட்டு அதன் பிறகு எந்த ஒரு சிசிடிவி கண்காணிப்பு கேமராலையுமே அவங்க வந்து அவங்களுடைய முகத்தை காட்டாம அந்த கேமரால அவங்க வந்து பதிவாகாம இருக்கிறதுக்கு கேமராவை தவிர்த்து விட்டு கேமரா எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கமாக நடந்து வந்து ஏடிஎம்ல போய் உடைத்து அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு விறுவிறுப்பாக அங்கிருந்து அந்த சம்பவ இடத்திலிருந்து மீண்டும் காரை நோக்கி அந்த காரை தப்பிச் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வந்து போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில போலீசார் அதை வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தான் தற்போது இந்த கொள்ளையர்கள் வந்து ஹரியானா மேவாட் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும், ஹரியானா மேவாட் கொள்ளையர்கள் வந்து கை தீர்ந்த கொள்ளையர்கள், அதாவது இந்த ஏடிஎம்ஐ வந்து உடைத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய முக்கியமான கொள்ளையர்கள் என்பதும் மட்டுமில்லாம இவர்கள் இந்த கொள்ளையில வந்து ரொம்ப மிகவும் கை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற, அது மட்டும் இல்லாம இந்த கொள்ளையில வந்து இவங்க பக்கா எக்ஸ்பர்ட் என்று தெரிய வந்துருச்சுகிறது. தொடர்ந்து இந்த ஹரியானா மேவாட் பகுதியில் இருக்கக்கூடிய கொள்ளையர்களை பிடிப்பதற்காக சென்னையிலிருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி, அதாவது இவர்கள் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து தமிழக காவல்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு தலைமையில அவருடைய கண்ட்ரோல்ல வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இந்த டீம்ல இருக்கக்கூடிய 2 எஸ்பிக்கள் மற்றும் 10 மேற்பட்ட போலீசார் ஹரியானா மேவாட் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அங்கு வந்திருக்கிறார்களா, அல்லது வந்து இன்னும் கொள்ளையடித்து விட்டு தமிழகத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்ல ஹரியானா மேவாட் பகுதிக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சேர்ந்த 2 எஸ்பிக்கள் தலைமையிலான 10 மேற்பட்ட போலீசார் அந்த இடத்துல, அதாவது ஹரியானா மேவாட் பகுதிக்கு வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். இன்று அல்லது வந்து நாளை காலைக்குள்ள, இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ள இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிகளை கைது செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது.